ஐப்பசி திருக்கல்யாண திருவிழா இன்று பந்தல் காட் நாட்டோடு துவங்கப்பட வேண்டும். வருகிற 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா துவங்க வேண்டும். ஆனால் 40 நாட்களுக்கு முன்பாகவே திருக்கோவில் நிர்வாகத்திற்கு இந்த ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவை நடத்த வேண்டும் என்று இந்து முன்னணி சார்பிலும் பக்தர்கள் சார்பிலும் மனு கொடுத்தோம். இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மனுவிற்கு எந்த பதிலும் கொடுக்காமல் இப்போது இன்றைக்கு பந்தக்கால் நட்டுகின்ற நேரத்தில் திருவிழாவை நடத்த முடியாது என்று திருக்கோவில் நிர்வாகம் சொல்கிறது. காரணம் கேட்டால் வெளியிலே வீதி உலா வர முடியாது, அது மாவட்ட ஆட்சித்தலைவனுடைய அனுமதி வேண்டும் என்று சொல்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல பேசினால் அவர்கள் எங்களுக்கும் திருக்கோவிலுக்கும் சம்பந்தம் கிடையாது, இது அறநிலையத்துறை சம்பந்தப்பட்டது, அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் சொல்கிறது. இவர்கள் இருவரும் ஒருவர் மீது பழியை சுமத்தி விட்டு இந்த திருவிழாவை நடத்த விடாமல் தடை செய்வதற்கான வேலைகளை செய்வதாக இங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். ஏற்கனவே இங்கே ஆணி பெருந்திருவிழா நடத்தப்படவில்லை, ஆடி பூரம் திருவிழா நடத்தப்படவில்லை. அப்பொழுதெல்லாம் அடுத்த திருவிழாவை உறுதியாக நடத்தி விடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். இப்போ ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவையும் இவர்கள் நடத்தாமல் இருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. தமிழ்நாட்டில் உள்ள சர்ச்சில் திருவிழா நடக்குது, பள்ளிவாசல்களில் திருவிழா நடக்குது, ஆனால் கோயில்களில் மொத்தம் திருவிழா நடத்துறது கிடையாது. கேட்டால் எங்களுக்கு அரசாங்கத்தினுடைய 144 உத்தரவு இருக்குங்கிறாங்க. 144 உத்தரவு எல்லாத்துக்கும் தான் இருக்குது. அப்போ எல்லா வழிபாட்டு தலங்கள்லேயும் திருவிழாக்கள் நடத்தும் போது திருக்கோயிலில் மொத்தம் ஏன் வந்து இவங்க வழிபாட்டு நடத்தக்கூடாது? இந்த திருவிழாவை நடத்தாமல் போனால் நெல்லையிலே மிகப்பெரிய ஒரு துயரம் ஏற்படும் என்று பக்தர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். ஏற்கனவே 2 திருவிழாக்கள் நடத்தாமல் நெல்லை மாநகரம் மிகுந்த கஷ்டத்திற்குள்ளாக இருப்பதாக மக்கள் கருதுகிறார்கள். ஆகவே இந்த ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் இன்றைக்கு உள்ளிருப்பு போராட்டத்தினை நடத்தினோம். இஓ அவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இன்று மாலைக்குள் நல்ல முடிவு சொல்வதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதனை நம்பி எங்களுடைய போராட்டத்தினை கைவிடுகிறோம். நிச்சயமாக இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் என்று நம்புகிறோம். இல்லை என்று சொன்னால் நாளை காலை இதே இடத்துல மீண்டும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்வோம். இல்லை, இப்போ முதலமைச்சர் செல்லக்கூடிய எல்லா நிகழ்ச்சியும் கூட்டம் அதிகமாக இருக்கு. அதிமுக சைக்கிள் கூட்டத்தில் கூட அதிகமாக கூட்டம் கொடுத்துருக்காங்க, ஆனால் கோயில் திருவிழாவை மட்டும் நடத்துவதற்கு இவங்க இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்க என்ன காரணம்? இன்னைக்கு அதான் இன்னைக்கு 144 தடை உத்தரவு என்பது காணாமல் போய்விட்டது. நடைமுறையில் எல்லா பணிகளும் வழக்கம் போல நடைபெறுகிறது. முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய விழாவில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்கிறார்கள். எதிர்கட்சிகள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் ஆயிரக்கணக்கான பேர் பங்கேற்கிறார்கள். அரசியல் கட்சிகளினுடைய விழாக்கள் எல்லாம் நடக்கிறது, ஒயின் ஷாப் எல்லாம் திறந்திருக்கிறது, எல்லா அலுவலகங்களும் வழக்கம் போல இயங்குகிறது. ஆனால் திருவிழாவை மட்டும் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி உள்ளிருப்பில் திருவிழா நடத்தணும், உள்ள இடத்துலேயே வச்சு திருவிழா நடத்தணும்னு சொல்லி மக்களையும் சாமியும் இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இவர்களுடைய சோம்பேறித்தனத்திற்காக 144 தடை உத்தரவை பயன்படுத்துகிறார்கள். நிச்சயமாக இந்த திருவிழா நடத்தப்படவில்லை என்று சொன்னால் இந்த நெல்லை மாநகரில் இருக்கக்கூடிய அத்தனை இந்து பெருமக்களையும் திரட்டி இந்து முன்னணி பேரியக்கம் மிகப்பெரிய போராட்டத்தை நாளை நடத்தும்.